வணக்கம் தமலாஸ் கொண்டு பார்த்துக்கொண்டு துபாய் தமலான் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஏஷி ஒரு பிரேக்கிங் நியூஸ் அதாவது ஜெயராஜ் அண்ட் ஃபீனிக்ஸ்ஸோட கேஸ் உங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்கோம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் மெயின்லி இது வந்து என்னோட மூணாவது வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து தமிழில் ரெண்டாவது வீடியோ வந்து இங்கிலீஷில் இந்த வீடியோ தமிழில் நான் இந்த வீடியோ இந்த கேஸை ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன் என்னோடய வாய்ஸ் அவுட் இங்கே துபாயிலேருந்து கொடுத்துன்னு இருக்கேன் அண்ட் இட்ஸ் எ வெரி நைஸ் திங் டு நோ தேட் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க இன்க்ளூடிங் த மெயின் கல்ப்ரிட் சூப்பர் ஜஸ்டிஸ் நான் சொன்ன மாதிரியே ஜெயராஜுக்கும் ஃபீனிக்ஸுக்கும் கூடி சிகரில் கடிக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது தமிழ்நாடு போலீஸ் மேலே நம்பிக்கை இருக்குது சிபிஐ மேலே நம்பிக்கை இருக்குது அண்ட் ஜஸ்டிஸ் கடிக்கும் சொல்கிறேன் பட் ஒன்றும் கடிக்கலை பட் கூடி சிகரில் கடிக்கும் பிகாஸ் நாவ் இவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய எவிடன்ஸ் வந்திருக்க வேலையே அந்த தூத்துக்குடியில் இருக்க ஏரியாவில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ எவ்ரித்திங் இஸ் பாசிட்டிவ் இந்த கேஸ் கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்பீடாக போயின்னு இருக்கு நான் வந்து ஒரு வேகத்தில் வந்து நினச்சிருந்தேன் இந்த கேஸ் வந்து ஐ திங்க் தே வில் நாட் டேக் இட் சீரியஸ்லி ஆர் இந்த கேஸ் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் டிலே ஆகலாம் பட் சிபிஐக்கு போன அப்புறம் ஒரு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு தட் இந்த கேஸ் வந்து குடிச்சிக்கிறதுல ஒரு 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 ஆன்சர் கிடைக்கணும் அண்ட் எனக்கோடய நியூஸ் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு நல்ல நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ இந்த அஞ்சு பேரையும் சில நியூஸில் வந்து ஆறு பேர் சொல்கிறாங்க சில நியூஸில் அஞ்சு பேர் சொல்கிறாங்க எனிஹவ் யார்லாம் அரெஸ்ட் பண்ணுமோ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் மெயின் அந்த அந்த கல்பிரிட்ட ஃபீனிக்ஸ் அண்ட் ஜெயராஜ் இந்த இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த கல்பிரிட்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் இப்போ வந்து ஒன்னே ஒன்றே நான் சொல்ல விரும்புகிறேன் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இந்த தூத்துக்குடியில் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பேர் உலகம் ஃபுல்லாக பேசியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அண்டு ஒன்ஸ் அகெயின் ஒன்ஸ் அகெயின் நான் திரும்பி இதை சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா மீடியா சேனல் மெயின்லி நார்த் சைடில் ரிப்பப்ளிக் டிவி டைம்ஸ் நாவ் இந்தியாஸ் டுடே நிறைய சேனல்ஸ் ப்ளஸ் வேர்ல்டு அதாவது பிபிசி அல் ஜசீரா அதுக்கப்புறம் நிறைய சேனல்ஸில் வந்து அதாவது தூத்துக்குடியில் நடந்த இந்த கேஸை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் யூஎஸில் நடந்த இந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டோட இஷ்யூ மாதிரியே இவங்க இதை பார்த்துன்னு இருக்காங்க உண்மைதான் இது அப்படி தான் பார்க்கணும் பிகாஸ் ஒரு இன்னசெண்ட் ஆளை வந்து எப்படி இவங்க சாகரிச்சிட்டாங்களோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் அங்கேயும் போலீஸு இங்கேயும் போலீஸு ஸோ நிறைய பேர் வந்து போலீஸ்காரங்களே வந்து ஈக்குவலாக பேசிடுறாங்க உண்மையை சொன்னால் எல்லாம் போலீஸ்காரங்களும் இது இல்லை அதான் நான் திருப்பி திருப்பி சொல்ல வரேன் போன வீடியோலையும் அதான் சொல்கிறேன் இந்த வீடியோலையும் அதான் சொல்கிறேன் பிகாஸ் நிறைய ட்ரோல்ஸ் பார்த்துன்னு இருக்கேன் நிறைய மெசேஜஸ் வந்துன்னு இருக்குது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து இந்தியாவிலே பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் போலீஸ்காரங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான் அண்ட் அந்த தமிழ்நாடு போலீஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கெட்டவங்க இருக்காங்க தமிழ்நாடு போலீஸில் மட்டும் இல்லைங்க எல்லா ஃபீல்டில் வந்து நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க ஸோ டோட்டலாக தமிழ்நாடு போலீஸை பாயிண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு திருப்பி நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நான் தமிழ்நாடு போலீஸ் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்பலை பட் எஸ் அந்த தூத்துக்குடியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் அதாவது போலீஸ் காரங்க இது மாதிரி பண்ணது வந்து ரொம்ப தப்பு ஸோ வி ஷு நாட் இன்க்ளூட் ஆர் டீமோட்டிவேட் தி அதர் குட் போலீஸ்மேன்ஸ் இன் தமிழ்நாடு ஸோ தயவு செஞ்சு தப்பாக பேசுகிறத நிற்கிருங்க பிகாஸ் இது வந்து சில நல்ல போலீஸ்காரங்களுக்கு வந்து ரொம்ப மனது கஷ்டப்படும் அண்ட் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இதுக்கெல்லாம் யாரும் காரணமோ அதாவது ஃபீனிக்ஸுக்கும் ஜெயராஜ் மர்டருக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்க தான் சு பி பனிஷ்ட் அவங்க தான் ஷுட் பி டாக்டபவுட் அவங்க தான் நம்மலாம் அவங்க பற்றி தான் நம்ம பேச முடியும் பிகாஸ் அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்ததால் நம்ம எல்லோரும் தப்பாக பேசக்கூடாது அது ஒன்று அண்டு எஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கேஸ் நான் இங்கே துபாய் தமிழன்ஸ்க்கு நிறைய பேர் வந்து ஐம் ஷேரிங் இட் அண்டு இப்போதிக்கி ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு நியூஸ் இத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணிக்காங்க கூடிசீகத்தில் நிறைய உண்மைகள் வெளியே வரலாம் அண்டு கூடி ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் ஜஸ்டிஸ் வில் பி த ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபீனிக்ஸ் அண்ட் அண்ட் த சேம் டைம் ஹ ஹியூஜ் கண்டோலன்ஸ் டு ஜெயராஜ் அண்ட் ஃபீனிக்ஸ் ஃபேமிலி நிறைய பேர் வந்து காசு கொடுப்பாங்க வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனால் போன உயிர் கொடுக்க முடியாது ஜெயராஜ் அண்ட் ஃபீனிக்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இப்படி இருக்கக்கூடாது போலீஸ்காரங்க வந்து அதாவது நிறைய வீடியோஸ் பார்த்துட்டுருக்கேன் இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து நிறைய பேர் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அதெல்லாம் நீ பாட்டினோம் நான் சொன்ன மாதிரி நல்ல நிறைய நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க ஸோ அந்த கெட்டவங்களுக்கு வந்து இது மாதிரி ரூல்ஸு அவங்க அவாய்ட் பண்ணும் இது மாதிரி ட்ரீட்மெண்ட் அவங்க அவாய்ட் பண்ணும் அண்டு ஷுவர் ஜெயராஜ் அண்ட் ஃபீனிக்ஸோட சோல் ஷுட் ரெஸ்ட் அண்ட் பீஸ் அண்டு இவங்களால் நிறைய பேருக்கு வந்து நல்லது போகுது அண்டு நல்லது நடக்க போகுதுன்னா இனிமேட்டு போலீஸ்காரங்க அதாவது இந்த கெட்ட போலீஸ்காரங்க அடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க மாதிரி டார்ச்சர் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க அண்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க அண்டு ஒன்ஸ் அகேண்ட் நிறைய நல்ல போலீஸ் நிறைய போலீஸ்காரங்க அதாவது நல்லவங்க வந்து வீடியோஸ் போட்டுருக்காங்க கண்டோலன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்டு என்னோடய லாஸ்ட்டு மெசேஜ் இது வந்து எல்லோருக்கும் வந்து திருப்பி சொல்கிறேன் எந்த டிபார்ட்மெண்ட்டும் இந்தியாவில் எல்லோரும் ஒழுங்கு இல்லைங்க அதில் கெட்டவங்க இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க ஸோ ஒத்தர் பண்ண தப்புக்காக நம்ம என்டையர் டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு மெயினாக கேவலமாக பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு ஆஸ் அ தமிழன் எனக்கு தெரியும் இந்தியாவிலே ஸ்ட்ராங் பர்ஃபெக்ட் த பெஸ்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நோ டவுட் இட் இஸ் தமிழ்நாடு போலீஸ் இது மாதிரி சில சில போலீஸ்காரங்க எப்பயுமே பண்ணுறது தான் நம்ம டிபார்ட்மெண்ட் அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க நிறைய நியூஸ் சேனல்ஸ் இந்தியாவிலே பார்த்துருப்பீங்க மாதிரி தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் விச் இட் ஷென் நாட் பி ஹாப்பனிங் இட் ஷுட் பீ லைக் தூட்டுக்குடி அந்த போலீஸ் ஸ்டேஷன் சந்தானக்கோலம் அது சந்தான கோலம் ஆமாம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அதை பற்றி தான் பேசணும் ஸோ ஒரு நல்ல விஷயம் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஐம் ஷூர் நீங்களாம் நியூஸை பார்த்துருப்பீங்க இன்கேஸ் ஜெயராஜ் அண்ட் ஃபீனிக்ஸோட நியூஸ் நீங்களாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இன்கேஸ் நீங்கள் பார்க்கலாம்னா என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ஸோ இதுதான் நியூஸ் ஸோ கைஸ் ரொம்ப 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 கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போதுனா ஜஸ்டிஸ் அதாவது யார் ஃபீனிக்ஸும் ஜெயராஜ கொலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்கணும் அப்போ தான் ஜஸ்டிஸ் பின் கிவன் அது வரைக்கும் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக இது தான் எதிர்பார்ப்பாங்க ஸோ கேட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் அடிங்க என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா இட்ஸ் பி ஆல் அபவுட் லோட் ஆஃப் பாசிட்டிவிட்டி ஜஸ்டிஸ் வாய்ஸ் அவுட் அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கான்டெண்ட் இருக்கும் என் சேனல் போய் பாருங்கள் அண்ட் கீழே லிங்கில் வந்து மூணு சோஷியல் மீடியா லிங்க் போட்டிருக்கேன் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு குடிசிக்கில் வேறு அப்டேட் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அண்ட் இந்த சேம் டைம் இந்த வீடியோ என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லையும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும் எந்தெந்த டாபிக் இங்கிலீஷில் பேசணுமோ அதெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறேன் எந்தெந்த டாபிக் தமிழில் பேசணுமோ அது தமிழில் பேசுகிறேன் ஸோ ரொம்ப நன்றி தமிழாஸ் உங்களுக்கு குடிச்சிக்கிற வேறு வீடியோவில் பார்க்குறேன் பீஸ்